அரையாண்டு விடுமுறை தொடங்கியாச்சு. சிவா பார்வதி தம்பதியருக்கு ஒரே குஷி. பின்ன லீவுக்கு பேத்தி லட்சியா நாளைக்கு வருவாளே. வராது வந்த மாமணி அவள் இன்னும் ஒரு வாரம் இங்கிருந்து விட்டு செல்லும் வரை பேத்திக்கும் மட்டும் இல்லை தாத்தா பாட்டிக்கும் கொண்டாட்டம். தனலட்சியா போன தடவை வந்திருந்தப்பவே பாட்டிக்கும் பேத்திக்கும் நடுவே ஒரு செல்ல சண்டையே வந்தது. குழந்தை எப்போதும் போல பேத்தியை அழைத்தார் பார்வதி. பாட்டி, என் பெயரை சொல்லி கூப்பிடுங்க, குழந்தைன்னு கூப்பிடாதீங்க. ஏன் செல்லும், நான் ஒன்றும் உங்கள் குழந்தை இல்லை, எங்கள் அம்மா தான் உங்கள் குழந்தை. நீயும் என் குழந்தை தாம்மா. அப்போது சித்தி பாப்பாவை மட்டும் ஏன் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. குழந்தை எப்படி பிறக்குது? அம்மாவோட கர்ப்பப்பையில் வளர்ந்து 10 மாதம் கழித்து பிறக்குது. அப்போ சரி என்று மனதிற்குள் சொல்லி கொண்ட பார்வதி சிரித்து கொண்டார். பேச்சை வேறு பக்கம் மாற்றிவிட்டார். லட்சியாவுக்கு அப்போது 8 வயதுதான், இன்னும் சிறுமிதான். அவள் வாழ்வில் அடுத்த கட்டம் சுமூகமாக தொடங்கணும், அப்புறம் சொல்லி கொள்ளலாம். சிவா பார்வதி தம்பதியருக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவள் சுமதி, இளையவள் மகாதி. சுமதி பள்ளி பருவம் முடித்து பூப்படையவில்லை. மற்றபடி அவள் அழகிற்கோ மற்றும் பெண் இயல்புக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. மகாதி உரிய பருவத்தில் எல்லாம் இயல்பாகவே நடந்தது. சுமதி கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா வேண்டாமா என்று அவளது பெற்றோர்களுக்கிடையே பலத்த டிஸ்கஸ். அவர்களுக்கு திருமணம் முடிக்காமல் மகதிக்கு செய்ய முடியாதே. எந்த விஷயத்தை ஊரில் மற்றவர்களிடம் மறைத்து வைத்திருந்தோமோ அதை வெளியே சொல்ல வேண்டியிருக்குமே. சுமதியின் பெற்றோர் சுமதியை அழைத்து கொண்டு மருத்துவமனை அணுகிய போதுதான் தெரிந்தது அவளுடைய கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை என்று. எனவே அவளுக்கு குழந்தை பிறக்க திகைத்து போய் வாய்ப்பில்லை என்றும் பெற்றோர்கள் உட்கார்ந்திருக்க சுமதி தான் அவர்களை தேற்றினாள். சுமதி படித்து வேலைக்கு சென்ற இடத்தில் உடன் வேலை பார்த்த ரமேஷ் அவளது அழகையும் குணத்தையும் பார்த்து மனதை பறிகொடுத்த அவளை மனனம் செய்து கொள்ள விரும்பினான். தன் காதலை வெளிப்படையாக சொல்லியும் சுமதியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஹோ சுமதி, நீ இப்படி பேசாமல் இருந்தா எப்படி என் மனதை திறந்து சொன்னால்தான் என்ன பிரச்சனை என்று புரியும். ரமேஷ், நீங்கள் என்னோட புற அழகை தான் பார்த்துருக்கீங்க. என்னுடைய உடலுக்குள்ள பிரச்சனையை நான் எப்படி சொல்லுவேன் என ஆரம்பித்தவள் அவள் மீண்டும் மீண்டும் கேட்க எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். பொறுமையாக கேட்ட ரமேஷ், நான் உன் மேல் கொண்ட காதல் உண்மையானது. நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தாம்பத்தியம் குழந்தை பிறப்பு எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். நமக்கு குழந்தை வேண்டுமென்றால் தத்து எடுத்து கொள்ளலாம். இதற்காக நீ மனம் வருந்த வேண்டாம். இல்லை ரமேஷ், எனக்காக உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் தனிக்கட்டையாகவே இருந்துட்டு போகிறேன். அடி அசடு, இப்போ மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவோ முன்னேறிச்சு. உன் மன திருப்திக்கு வேண்டுமானால் நம்ம 2 பேரும் தாமத்திய வாழ்க்கைக்கு தகுதியானவங்களான டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் என்று சொல்லி அவள் மனதை தேற்றினாள். சுமதி, ரமேஷ், பார்வதி மூவரும் சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்றனர். சுமதியை செக் பண்ணி பார்த்த டாக்டர் மேலும் சில டெஸ்ட்டுகளை எடுக்க சொன்னார். எல்லா ரிப்போர்ட்டுகளையும் பார்த்த பின் முதல் தடவை செக் பண்ணி டாக்டர் சொன்னது சரிதான். சுமதிக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைதான், மற்றபடி சி இஸ் ஆல்ரைட். சொல்லப்போனால் அவளுக்கு ஓ வரியில் இருந்து அவளுக்கு கருமுட்டை கூட வருது. கர்ப்பப்பை இல்லாததால் மென்சன்ஸ் சைக்கிள் வெளியே தெரிய ஓ தேங்க் காட். அப்போ எங்கள் குழந்தைய டெஸ்ட்யூப்பில் வளர்த்து வாடகை தை மூலமாக வளர்த்து பெற்று கொள்ளலாமா டாக்டர்? இது ரமேஷ். தாராளம் என்றார் டாக்டர். வாடகை தாயா? அப்போ குழந்தை எங்கள் வீட்டில் வளராதா? என் பெண்ணுக்கு வளைகாப்பு வைக்க முடியாதா? தாயின் மனம் குமரல் டாக்டர் சிரித்தபடியே சொன்னார். நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சா உங்கள் பொண்ணுக்கு வளைகாப்பு கூட நடத்தலாம். நானா? நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் கர்ப்பப்பையை மட்டும் கொடுத்தால் போதும். உங்கள் பெண்ணுக்கு டெஸ்ட் பிளான் பண்ணிடுவோம். குழந்தை உங்கள் கர்ப்பப்பையில் உங்கள் பெண் வயிற்றில் வளரும். உங்கள் பொண்ணு பிரசவிக்க முடியாது, அதனால் 10ஆம் மாதம் சிசேரியன் செஞ்சு எடுத்துடலாம். பார்வதியை டக்கென்று டாக்டரின் கையை பிடித்து தன் முகத்தில் ஒத்திக்கொண்டு நீங்கள் தெய்வமா என்று கண்ணீர் விட்டார்.
பிறகென்ன, கல்யாணம் நடந்தது. டாக்டர் சொன்னபடியே லட்சியா பிறந்தாள். பார்வதி லட்சியா குழந்தை என்று கூப்பிட ஆரம்பித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.